ஜெய தொலைக்காட்சி நேர்களுக்கு காலை வணக்கம் காலை மலை நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்க கூட நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிதம்பர ரகசியம் உங்கள் வீடு மதுரையா சிதம்பரமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க மதுரைனா மீனாட்சி அம்மையினுடைய ஆட்சி சிதம்பரம்னா நடராஜருடைய ஆட்சி உங்கள் வீட்டில் ஆண் ஆட்சி நடக்கிறதா பெண் ஆட்சி நடக்கிறதா அப்படிங்கிறதான் அன்றைக்கி அப்படி கேட்டிருக்காங்க எல்லாருமே வெளியில் சொல்லும் போது வாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லாமே மீனாட்சியம்மினுடைய ஆட்சியாக தான் இருக்கும் சகலமும் அருள் சர்வமும் சிவமயம் அந்த வகையில் இன்றைக்கி சிதம்பர ரகசியம்னா என்ன அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது பூமத்திய ரேகையினுடைய மையப்பகுதியில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம்னு சிதம்பரத்தை சொல்கிறாங்க அதாவது மேக்னட்டிக்னுடைய ஒரு மையப்பகுதியாக பகுதியாக மின்காந்தத்தினுடைய மையப்பகுதியாக பகுதியாக அந்த மேக்னட்டிக் ஈக்வேட்டாரில் சென்டராக இருக்கிறது நம்முடைய சிதம்பரம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க அதாவது பஞ்சபூத தலங்கள்னு சொல்லுவாங்க சிவாலயங்களை அதில் ஆகாய லிங்கமாக இருப்பது நம்முடைய தில்லை நடராஜருடைய திருக்கோயில் அதே மாதிரி காற்று கோயில் அப்படின்னு சொன்னால் காலகஸ்தியை சொல்லுவாங்க அதேமாதிரி மண்ணு கூறிய தலம் அப்படின்னா ஏகாம்பரேஸ்வரர் கோயிலை சொல்லுவாங்க இந்த மூன்றுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேர்கோட்டில் பூமத்திய ரேகைக்கு தொண்ணூற்றி எட்டு டிகிரியில் நாற்பத்தி ஒரு புள்ளியில் அது இருக்கிறதாக சொல்கிறாங்க இதுதான் சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மனித உடல் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒன்பது உள்ள புல்லாங்குழல் மனிதனுடைய உடலில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது விதமான இடங்களில் துவாரங்கள் இருக்குது அதேமாதிரி புல்லாங்குழல்லையும் ஒன்பது துவாரங்கள் இருக்கும் காற்று எப்படி நம்முடைய மனித உடலுக்குள்ளே ஒன்பது துவாரங்கள் திறந்துருக்கிற ஒன்பது துவாரங்களுக்குள்ளேயும் போயிட்டு போயிட்டு வருதோ மாதிரி புல்லாங்குழல்லையும் காற்று உள்ளே போய் கொண்டு வெளியில் வருகிறது இல்லையா அப்போ ஜீவன் இருக்கிற வரைக்கும் தான் நாம் வந்து ஜீவனாக இருக்க முடியும் காற்று இருக்கிற வரைக்கும் காற்று இல்லைன்னா நம்ம ஜீவன் வந்து சிவமாக மாறிவிடுகிறது அந்த எப்படி வந்து புல்லாங்குழலுக்கு ஒம்போது ஓட்டையோ மனிதர்களுக்கு ஒம்போது ஓட்டையோ அதே மாதிரி இந்த திருக்கோயில்களுக்கும் பார்த்திங்கனாக்கா சிதம்பரத்துக்கும் ஒன்பது கோயில்கள் அந்த ஒன்பது நுழைவாயில்கள் இருக்குது சிதம்பரம் கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது நுழைவாயில்கள் இருக்கிறது மனிதனுடைய வாழ்க்கை முடிந்ததுக்கு கூட பார்த்தீங்கன்னாக்கா சிவ வழிபாடே வந்து பஸ்பமாக்குவது நிர்மூலமாக்குவது ஒடுக்குவது தானே சிவ வழிபாடு அதில் கூட பார்த்தீங்கன்னா மயானத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்றைக்கி மின்சார சூடுகாடெலாம் வந்துட்டு இயற்கையான முறையில் தகனம் செய்கிற இடங்கள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த தென்னை மரத்தின் இருக்கக்கூடிய அந்த குருத்துக்கள் அந்த இளநீனுடைய குருத்துக்களை எல்லாம் கீழே அடிக்கி அதன் மீது அந்த சடலத்தை நிறுத்தி அதற்கு பிறகு அதன் மேலே வந்து பார்த்திங்கன்னா வைக்கோலை வைத்து அதன் மீது களிமண்ணை போட்டு மண்ணை போட்டு பூசுவாங்க பூசிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ஓட்டைகள் அந்த இடுகாட்டில் அந்த வெட்டியான் வந்து இடுவார் பார்த்தீங்கன்னா இடது பக்கம் மூன்று வலது பக்கம் மூன்று அப்புறம் மேல் பகுதியில் மூணு அப்படின்னு ஒன்பது துவாரங்களில் போடுவார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துவாரத்தின் வழியாகவும் புகை வெளியில் வந்துகிட்டே இருக்கும் அப்போ வந்து அந்த தகனம் ஆகி கொண்டு இருக்கிறது சடலம் எரிந்து கொண்டு இருக்கிறது என்ற அர்த்தம் கடைசியாக நெஞ்சு குழி மேலே இருக்குது பாருங்கள் அங்கே தான் கடைசியாக வந்து அது எரியும் அதனால தான் குழி வேகலை அப்படின்லாம் சொல்லுவாங்க அளவுக்கு ஒன்பது துவாரம் மனிதனோடு தொடர்பு இருப்பதை போல இந்த திருக்கோயிலுடைய வாயில்களும் பார்த்தீங்கன்னா ஒன்பது வாயில்களாக இருக்குது அது மட்டும் இல்லைங்க இந்த கோயிலுக்கு வந்து பராந்தக சோழன் வந்து பொற்கூரை வேந்திருக்கிறார் தங்க ஓடுகளுக்கும் பார்த்திங்கனாக்கா ஆணி அடிச்சிருக்காங்க அதுக்கு எத்தனை ஆணிகள் பயன்படுத்தப்பட்டதுன்னா எழுபத்தி ரெண்டாயிரம் தங்க ஆணிகளை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அந்த எழுபத்தி ரெண்டாயிரம் அப்படிங்கிறது என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்புல உள்ள எல்லா நாடி நரம்புகள் சப்தம் எல்லாவற்றையும் குறிக்கக்கூடிய எண்ணாக அந்த எண் இருக்கிறது அதனால தான் திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்தில் சொல்கிறார் மனித யாக்கையின் வடிவம் சிவலிங்கம் மனித யாக்கையின் வடிவம் சிவலிங்கம் மனித யாக்கையின் வடிவம் சதாசிவம் என்று அவர் குறிப்பிடுகிறார் சிதம்பரம் நடராஜருடைய அந்த நடனம் காஸ்மிக் டான்ஸ் என்பது இன்றைக்கு பிரபஞ்சத்தில் மிக முக்கியமான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது இதுதான் சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பொன்னம்பலம் வந்து பார்த்திங்கன்னா இடப்பக்கத்தில் இருக்குதுங்க இதயம் மாதிரி அதுக்கு போகக்கூடிய படிகள் வந்து ஐந்து படிகள் இருக்கிறது அதான் பஞ்சாட்சர மந்திரம் சொல்கிற மாதிரி சிவாய நம என்ற படிகள் அதனுடைய வலது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தூண்கள் இருக்கிறது அந்த தூண்களில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு தூண்கள் இருக்குது அது இருபத்தெட்டு இருபத்தெட்டு ஆகமங்களை சொல்கிறது அதே மாதிரி இடப்பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து அறுபத்தி நான்கு தூண்கள் இருக்கிறது அது அறுபத்தி நாலு என்னென்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு கலைகளை உயர்த்துகிறது அந்த மாதிரி மனித வாழ்க்கையோடு நெருங்கிய தொடர்புடையதாக சிதம்பரம் கோயில் இருக்கிறது சிதம்பர ரகசியம் என்பது இன்னும் ஒரு சிதம்பர ரகசியமாகவே இருக்கிறது மீண்டும் அறியப்படாத தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்